வெல்கம் டு அபி சமையல் இன்னைக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் மைதா கார்ன்ஃபிளவர் இல்லாமல் சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துருந்தோங்க அந்த சிக்கன் ஃப்ரை பதினஞ்சுல இருந்து இருபது பீஸ் எடுத்துக்கலாங்க இப்போ இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் ஒரு குடை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதுங்க அடுத்து இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அடுத்து வெங்காயம் பாதி வதங்கினதுமே பொடியா நறுக்குன ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் இதையும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே அடுப்பை சிம்ல வச்சிருங்க இந்த மாதிரி காய்கறிகளை ஓரமாக வச்சுட்டு நடுவில் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துருங்க முட்டையோட காரத்திற்கு தேவையான அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டையை மட்டும் கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி முட்டையை நடுவில் சேர்த்துட்டு கலக்கும்போது முட்டை நல்லா உதிரி உதிரியாக வருங்க ரெண்டு நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வதங்கி இந்தளவுக்கு உதிரி உதிரியாக வந்துருங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு வேக வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி கெமிக்கல்ஸ் நிறையா இருக்க சாஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க